இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்த ஓட்டர் ஐடி ஒன் மந்த்துக்கு மேலே பெண்டிங்கில் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஓட்டர் ஹெல்ப் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் ஒன்று வரும் அது ஜஸ்ட்டு ஒரு நைன் எம்பி தான் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுறங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஓப்பன் கொடுக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் மூணு லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அதை பாட்டமில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிரீவன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆல் இண்டியான்னு இருக்கும் அதில் போயிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணோம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கங்க அதன் பிறகு உங்களுடைய தொகுதி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் எலெக்ஷன் பீரியட் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் கேட்டகிரி ஆப்ஷனில் ஈரோல் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் டைப்னு இருக்கும் அதில் ஃபார்ம் சிக்ஸ் டூ ஆட் நேம்னு இருக்க ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து த இன்சிடென் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் டைப் பண்ணுறதே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஐ ஹாவ் அப்ளைட் நியூ water ready in online after 30 days my water application not accepted kindly, I request you to approve my application as soon as possible இதை நீங்கள் டைப் பண்ண பிறகு ஆல்ரெடி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணோம் இதில் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கேலரிக்கு ஓப்பன் ஆகிடும் அதில் போய்ட்டு ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும் அது ஷோ ஆன பிறகு கீழே சப்மிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து சப்மிட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் மூணு லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் க்ரிவன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் போயிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் டூ எம் என்னோடய நேம் வந்து ஆட் ஆகலை தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஓப்பன் காட்டும் எனக்கு அவங்க ரிப்ளை பண்ணதால் க்ளோஸ்னு இருக்குது நான் வந்து அப்ளை பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பிஎல்ஓ அப்டேட் பண்ணி பண்ணியிருந்தது ஃபீல்டு வெரிஃபையில அதற்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார்ம் ப்ராசஸிங் நவ் கோயிங் திஸ் மந்த் இஆர்ஓ ப்ராசஸ் ஃப்ரீன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்க ரிப்ளை பண்ணி ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளேயே என்னுடைய ஓட்டர் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் செவன் டேஸ்க்குள்ளேயே உங்களுடைய ஓட்டர் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்